மஞ்சள் பயன்படுத்துபவர்களுக்கு எச்சரிக்கை. பிரான்சின் தேசிய உணவு பாதுகாப்பு முகவரகம் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில், மஞ்சள் அடங்கிய உணவுப் பொருட்களை, குறிப்பாக மாத்திரைகளை அதிகம் உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரிக்கை செய்துள்ளது. இத்தாலியிலும் பிரான்சிலும் அதிகரித்து வருகின்ற கல்லீரல் நோயாளிகள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் அவர்களில் பலருக்கு கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டதற்கு அவர்கள் அளவுக்கு அதிகமான மஞ்சள் மாத்திரைகளை உட்கொண்டமைக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இயற்கை மஞ்சளில் உள்ள அதன் பிரகாசமான மஞ்சள் வர்ணத்தை தருகின்ற குர்குமின் என்ற பதார்த்தம் நாளொன்றுக்கு ஒருவரது உடலில் சேரக்கூடிய அளவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 60 கிலோகிராம் நிறையுடைய ஒருவர் நாளொன்றுக்கு 153 மில்லிகிராம் என்ற அளவுக்கு குறைந்த மஞ்சளையே உட்கொள்ள வேண்டும் என்பதனை உணவு பாதுகாப்பு நிறுவனம் நினைவுபடுத்தியுள்ளது. சமையலில் மசாலா பொருளாக பயன்படுத்தப்படும் மஞ்சள் செமிபாட்டை, செரிமானத்தை இலகுபடுத்தும், பித்த சுரப்பை தூண்டுவதுடன் உடலின் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பை ஊக்குவிப்பதற்கு அவசியமான ஒரு உணவுப் பொருள் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ள உணவு பாதுகாப்பு நிறுவனம், உணவோடு அளவாக கலந்து பயன்படுத்தப்படும் தரமான மஞ்சள் தூளினால் ஆபத்து எதுவும் இல்லை என்றும், ஆனால் உணவுக்கு மேலதிகமாக ஆரோக்கியம் என கருதி மஞ்சள் கலந்த பலவித மருந்து மாத்திரைகளை வாங்கி கட்டுப்பாடின்றி அதிகளவில் உட்கொள்வது கல்லீரலை பெரிதும் பாதிக்கின்றது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இயற்கை மஞ்சளை அதன் நோய் எதிர்ப்பு முக்கியத்துவம் கருதி பலரும் குடிநீர் மற்றும் மாத்திரைகள் போன்று வேறு உணவு வடிவங்களில் வாங்கி உட்கொண்டு வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதியில் உலகெங்கும் மஞ்சள் பாவனை திடீரென அதிகரித்து அதற்கு பெரும் கிராக்கியும் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. ஆசிய நாடுகளில் பொதுவாக தமிழர்களது சமையல் கலை பாரம்பரியத்தில் இஞ்சி குடும்பத்தைச் சேர்ந்த மஞ்சள் கிழங்கின் தூளுக்கு மருத்துவ ரீதியான மிகுந்த முக்கியத்துவம் இருந்து வருகிறது.